வீட்டில் உள்ள உகந்த ஹோமங்கள் எவை? வீட்டிலே செய்வதற்கு உகந்த ஹோமங்கள், ஹோமங்கள் செய்வதற்கு அது கொஞ்சம் பயிற்சி வேண்டும். தீட்சை பெற்று ரெண்டாவது தீட்சையும் பெற்றவர்கள் ஹோமம் செய்யலாம். ரெண்டாவது தீட்சை என்று சொல்லப்படுகிற விஷேட தீட்சை பெற்றவர்களுக்கு ஹோமம் செய்கின்ற அதிகாரம் உண்டு. ஆனால் அவர்கள் பழகாவிட்டால் ஒரு ஆச்சாரியாரை கூப்பிட்டும் செய்யலாம். ஆச்சாரியரை கூப்பிட்டும் செய்யலாம். அப்போ அந்த ஆச்சாரியாரை கூப்பிட்டு செய்கின்ற பொழுது அவர் அந்த ஆச்சாரியார் வந்து இப்படி தீட்சை பெற்றவராக இருக்கலாம், அல்லது நிர்வாண தீட்சை செய்து ஆச்சாரிய அபிஷேகம் செய்ததாக இருக்கலாம், அந்தனராகவும் இருக்கலாம். இனி அவர்கள் செய்கின்ற ஹோமத்திலே வீட்டில் செய்கின்ற பழமையாக எங்களுக்கு நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ கல்யாண வீட்டில் ஹோமம் தான் நடக்குது. எல்லா வீட்லேயும் ஹோமம் தான் நடக்குது. அதே மாதிரியாக இப்போ உங்களுக்கு வீட்டிலே செய்கின்ற ஹோமங்கள் என்று சொன்னால், உதாரணமாக சொன்னால் கணபதி ஹோமம் செய்யலாம், மற்றது நவக்கிர ஹோமம் செய்யலாம். பொதுவாக இங்கே ஒரு ஹோமம் செய்கின்ற பொழுது எல்லாவற்றையும் அங்கமாக செய்வார்கள். கணபதி ஹோமம் செய்கின்ற பொழுது கணபதி ஹோமம் செய்து சிம்பிளாக அப்போ அதை செய்து பிறகு அதுக்கு பிறப்பாடு அதோடு சேர்த்து நவக்கிர ஹோமமும் செய்யலாம். வீட்டில் இருக்கிறவர்கள் வீட்டில் இருக்கின்ற சில நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் போகிறதுக்கு குடும்ப ஐக்கியவர்களுக்கு அதை செய்யலாம். பக்தி சிரத்தையாக செய்ய வேண்டும், வீட்டை முழுமையாக சுத்தம் பண்ணி செய்ய வேண்டும். சும்மா நானும் செய்கிறேன் என்று ஆக்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்குற மாதிரி செய்யப்படாது. ஹோமம் செய்கின்ற பொழுது நாங்கள் ஆசனங்களிலே அமர்ந்து கொண்டு குருமாரை மற்றவர்களை தரையில இருந்து சேவிக்கப்படாது. வர்ணக்குரியவர்களுக்கு உரிய பாயல் அது ஆசனம் கொடுத்து உரிய தட்சணை கொடுத்து உரிய மரியாதை கொடுத்து அதன்படி சேவிக்க வேண்டும். நீங்கள் சிரத்தையோடு செய்தால் அதனுடைய பலன் உண்டு. அது உண்மையாக முக்கியம். இப்போ அநேகமாக இப்போ எங்களுடைய இந்த கிரகப்பிரவேசம், அதாவது வீடு குடியும் நேரத்தில் இப்படியான ஹோமங்களை புண்ணியாவாசனம் செய்கிறோம். அப்போ அந்த முறையில் செய்யும் பொழுது அதிலே அந்த ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்குது தானே டாக்டர் எல்லாருக்கும். அந்த அது சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்காரு. எல்லாம் வந்து அந்த நோக்கங்கள்ல செய்யப்படுவதிலே உண்டு. சிலர் வந்து தமது உலகியல் கர்மங்களுக்கு அந்த தடைகளுக்கு அந்த தடை நீக்கத்துக்காக ஹோமம் செய்யலாம். அது ஒன்று இருக்கின்றது. இப்போ உலகியல் நோக்கத்துக்காக இந்த வாழ்க்கையில் சில வெற்றிகள் வர வேணும், சில துன்பங்கள் நீங்கள் வேணும், அந்த கருணாக்களுக்காக அந்த பிரீதிக்காக செய்வதொண்டு ஒன்று, அது வீட்டில் செய்யலாம். மற்றது ஒரு சமாதானம் சாந்தி நாட்டு நில வேணுமென்றதுக்காக செய்கிற ஹோமங்கள் அது உண்டு. அப்போ கோயில்களில் ருத்ரம் சொல்லி ஹோமம் செய்வார். ருத்ரஹோமம் அது. அப்போ அதில் ஒரு ருத்ரம் சொல்கிறது, மகாருத்ரம், மதுருத்ரம் என்ற அந்த முறைப்படி இருக்கின்றது. மற்றது செல்வம் வேண்டு லக்ஷ்மி ஹோமம் செய்வார்கள். அந்த இது இருக்கின்றது. மற்றது சத்ரு சம்ஹார ஹோமம் இருக்கு, சத்ருக்களுடைய வலிமையை வழக்குகள் அது கள்ள வெல்வதற்காக அப்படி செய்வார்கள். அது இருக்கின்றது. மிருத்யுஞ்சய ஹோமம் என்று மரண பயத்திலிருந்து விலகுவதற்காக ஹோமம் செய்வார்கள். இது வந்து தி வேர்ல்ட்லி திங்ஸ். கிருஷ்ணாவுடைய இதுல சொல்றார், நாலு வகையான பக்தர்கள் என்னை நாடுகின்றார். ஒருவன் ஃபார் தி மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், ஒரு தனக்கு நல்லது நடக்கணும், நல்ல பதவி, நல்ல உழைப்பு, நல்ல புகழ், நல்ல ஆரோக்கியம், நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம், வெற்றி எது கிடைக்கணுன்றதுக்காக வர்றான். அப்போ அவர்களும் ஹோமம் செய்கிறார்கள். அதான் நண்டு, அதுவும் நண்டு. இரண்டாவது வந்து வாழ்க்கையிலே அடிபட்டு துன்பம் பட்டவன், தொடர்ந்து துன்பத்தையே வந்து கொண்டிருந்தால் இறைவனிடம் வருவார்கள். தங்களுடைய கஷ்டம் துன்பத்துக்காக பற்றுக்கூடாக பிடித்துக் கொள்வதற்காக இறைவனிடம் வருகிறார்கள். அது கொண்டு இருக்கு. மகாபாரதத்திலே ஒரு வார்த்தை உண்டு, என்னென்னு கேட்டால் கிருஷ்ணர் எப்பவும் பாண்டவரோடு தான் இருந்தார். ஓமோம். ஆனால் பாண்டவர் அனுபவத்தோட துன்பம் ஒரு தரம் அனுபவிக்கல. ஓமோம். கட்டின மனைவியே கண்ணுக்கு முன்னால துவிரியுடன் ஐயா காட்டுக்கு போகிறார்கள், இன்னொரு இடத்திலே ஏவல் வேலை செய்து பிழைக்கின்றார்கள், மறைந்திருக்கின்றார்கள், பொத்த பிள்ளைகள் அஞ்சு பேரையுமே போரிலே பலி கொடுக்கின்றார்கள். இதை விட சோகம் என்ன வேணும்? ஆண்டவர் இருந்தா போல சோகம் இல்லை என்று சொல்லப்படாது. அது இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின். ஆனா எங்களுக்கு இயற்கையாகவே பிளஷர் சீக்கிங் பெயின் அவாய்டன்ஸ் அட்டிடியூட் ஒன்று இயற்கையிலேயே இருக்கு. எங்கள் எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கணும், கெட்டது நடக்கப்படாது, அதில் இருந்தா எனக்கு வேண்டது இருக்கு. சில பேர் ஓரளவுக்கு அதை தாண்டி சரி எனக்கு கெட்டது வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தங்களுடைய நிரம்பிய அன்பானவர்களுக்கு குறிப்பாக பிள்ளைகளுக்கு கெட்டது வர்றதை பார்த்து சகிக்கல, அது பெரிய கருமம். அது கூட இருக்குது. அதையும் தாண்டுபவர்கள் விலை குறைவு. ஆனால் உண்மையாக ஆத்மீகம் வேண்டாம், அதையும் தாண்ட வேண்டும். எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு
நல்லது என்ற இருந்து சரி எனக்கு நல்லது நடக்காது மற்றவைக்கு நல்லது நடக்கணும் என்றதையும் தாண்டி மற்றவர்களுக்கு நல்லது கிடைத்தாலும் கெட்டது நடந்தாலும் கூட அதையும் சமநிலையாக பார்க்கின்ற வரும் அது கர்ம சம்சையா அல்லது இருவினை ஒப்பு என்று சைவம் சொல்லும். கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் மூன்றாவது ஆள் வருவார் அவரை தேடி இது என்னதான் இருக்கு பாக்குறது கியூரியோசிட்டி ரியல் சர்ச்சர் சர்ச் பண்ணி உண்மை இருக்கும் பாக்குறது என்ன இருக்குன்னு பார்க்காது மூன்றாவது ஆள் நாலாவது ஆள் இந்நிலை உண்மையான அன்போடு வரவன் பிரதிபலன் இல்லாமல் வருபவன் அவை இந்த ஹோமங்கள் இது வந்து நீங்கள் எந்த நிலையிலே செய்வது என்பதை பொறுத்து இருக்கின்றது ஆனால் உங்களுக்கு உலகியல் வாழ்க்கையிலே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துதான் செய்யும் இறைவனை இறைவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அந்த துன்பங்கள் வந்து எல்லாம் நாம் செய்த வினையினாலதான் வர்றது முக்கியமாக எமது கர்ம வினைகளை போக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் நித்தியம் செய்து அனுஷ்டானம் செய்கிறதே பெரிய ஹோமம் ஒவ்வொரு நாளுமே நித்திய அனுஷ்டானம் செய்து தீட்சை எடுத்து நித்திய அனுஷ்டானம் செய்தாலே அந்த பாவங்கள் போகும் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயே என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது எல்லா ஹோமங்களையும் விட மேலானது இந்த ஹோமத்தில் உச்சமான ஒன்று இருக்குது நான் செய்கிறது எல்லாமே ஹோமமாகுது ஐயா நான் செய்கிறது எல்லாமே ஹோமமாகுது காலையில் எழுந்து குளிக்கிறோம் இல்லையா குளிக்கும் முதல்ல எண்ணெய் பூசுவோம் எண்ணெய் பூசிக்கே யோசிங்க சுவாமி கண்ண சாத்திரது கோயில்ல இந்த உடம்பு சுவாமி இருக்கின்ற ஆலயம் நான் எண்ணெய் பூசிக்க இந்த சுவாமி இருக்கிற ஆலயத்துக்கு சுவாமிக்கு பூசுற மாதிரி செய்யறேன் அடுத்தது குளிக்கேக்கல் என்ன செய்கிறோம் எங்கட ஒரு வளமையில சிவன் சிவம் சிவம் வளர் வளர் சொல்றோம் இல்ல இது அபிஷேகம் இறைவனுக்கு செய்கிற அபிஷேகமே இருக்குது குளிச்சு முடிச்ச பிறகு தோய்த்துல அந்த வஸ்திரம் தரிக்கிறீங்க இறைவனுக்கு வஸ்திரம் சாத்திரதாமி வஸ்திரம் சமர்ப்பஜாமி சொல்றோம் இல்லையா அதேதான் அதுக்கு பிறகு உபவீதம் சமர்ப்பஜாமி ஆபரணம் சமர்ப்பஜாமி மணிக்கூட்டி எடுத்து கட்டுறீங்க உடுவை போடுறீங்க கண்ணாடிய போடுறீங்க அடுத்தது திருநீறு பூசுறீங்க நான் சொன்னேனே நாங்கள் எல்லாரும் விழித்திருக்க நிலையில இந்த உடம்புல இருக்கிற ஆன்மா எங்கே இருக்குன்றா நெட்டி போட்டுல அதுதான் நாங்கள் சாக்கிரம் 35 நுதலினில் என்று சிவஞான சித்தியார் சொல்லும் விழித்திருக்கின்ற சாக்கிரவண்டம் 35 தத்துவங்களோட 35 செயற்பாடுகளோட இந்த உயிர் இந்த நெற்றியில இருக்குது இந்த உயிருக்குள்ளே உயிருக்கு உயிராகிய இறைவன் இருக்கிறான் சொல்லுவார்கள் சிவலிங்கம் மூர்த்தி அதான் இந்த உயிர் இந்த மூர்த்திக்குள்ளே இருக்கிற மூர்த்தி மான் சிவன் ஓஹோ அதே மாதிரி இந்த ஆன்மா மூர்த்தி ஆன்மாவுக்குள்ள இருக்கிற மூர்த்தி மான் சிவன் அதுக்குத்தான் நாங்க திருநீறு பூசுறோம் திருநீறு பூசைக்குள்ளே ஆண்டவருக்கு அபிஷேகம் முடிஞ்சது நீங்க திருநீறு பூசி பொட்டு வைக்கிறீர்கள் முடிஞ்சு இது வாழ்க்கை ஒரு ஜக்ஞம் சாப்பிடுறீங்களா இறைவனை நினைத்து அவருக்கு ஆகுதியாக சாப்பிடுங்க நீங்கள் உண்ணுவதெல்லாம் ஹவிஸ் உண்ணுவதெல்லாம் ஹவிஸ் உங்கள் உடல் இருக்கிற ரோமம் எல்லாம் தர்ப்பை உங்கள் வார்த்தை எல்லாம் மந்திரம் இது பெரிய ஹோமம் இது பெரிய ஹோமம் உங்களுடைய மார்புதான் ஜாக மேடை உங்களுடைய சிரத்தை தான் பத்தினி உங்களுடைய சிரத்தை தான் பத்தினி இதற்கு பூர்த்தி உங்களுடைய மரணம் உங்களுடைய மரணம் நீங்கள் எதை பருகிறீர்களோ அதெல்லாம் சோமபானம் இதெல்லாம் உபனிஷத்துல இருக்கு மகா நாராயண உபனிஷத்துல இருக்குது இதெல்லாம் சொல்வார்கள் இந்த வாழ்க்கையே ஒரு ஹோமமாக ஒரு யஜ்ஞமாக போய்விடும் அதுதான் இந்த சுப்பீரியோரிட்டி ஆஃப் தி தர்மா அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் செய்ய தொடங்கி கடைசியாக நீங்கள் எழுகிறது நடக்கிறது இன்றைக்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இது என்னுடைய பூஷை பூஷை இறைவனை பற்றி நான் என்னுடைய வார்த்தை அவருடைய துதி நான் வேலை செய்து உழைக்கிறேன் என்று சொன்னால் அவருக்குரிய தொண்டு அப்படி அந்த வாழ்க்கையை இதாக போய் இதைத்தான் ஜோகர் சுவாமிகள் அழகாக சொன்னார் சிவதொண்டு அவர் கேட்கிறார் ராமசாமி என்று யாழ்ப்பாணத்திலே அப்பொழுது மலசல கூடத்திலே உண்டு இந்த வாளி மலசல கூடம் நகரசபை தொழிலாளிகள் வருவார்கள் ராமசாமி ராமசாமி வந்து என்ன ராமசாமி சிவபூஷை என்ன முடியலையோ கேட்பார் ராமசாமியுடைய சிவபூஷை என்ன களிகளை துப்புரவு செய்வது அது சிவபூஷை அது மாத்திரமல்ல பெண்கள் வீட்டில் இருந்து நீங்கள் அடுப்பை மூட்டினால் அது ஹோம தீ அதனுடைய அரிசி உலைய வச்சு அதுல அரிசியை போட்டால் அது ஆகுதி அதுல எடுத்து அதை படுத்து காக்களுக்கு கொடுத்துறீங்களா அமுது இப்படி நினைத்து சமைக்கின்ற பொழுது நீங்கள் பெண்கள் வீட்டில் இருக்கிற சமைக்கிற பொழுது நிச்சயமாக சிவபுராணத்தை சொல்லுங்க மற்ற அடுத்தது அபிராமி அந்தாதி 100 பாட்டு இருக்குது அதை பாடமாக்கி சொல்லுங்க இதை சொல்லி சொல்லி நீங்கள் சமைக்க
அந்த சமையல் முழுக்கவே அமுதாகும். உண்ணுபவர்களுக்கு நல்ல அவருடைய கர்மாவும் போய் உடல் ஆரோக்கியம் நல்லா வரும். இந்த பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் பெறணும் பண்ணி நீங்கள் கண்டதையும் வேண்டி வேண்டி காசீர் வளைச்சு கொடுக்க வேண்டாம். சமைக்க முதல் அந்த அடுப்பிலே தண்ணியை தெளிங்கிண்டிக்கு சுவாமிக்கு வெள்ளெண்ணெய் சமைத்து போட்டு தான் வந்தேன். தண்ணி எடுத்து தெளித்து அது எங்களோட எலக்ட்ரிக் குக்கர் தான், அதை துப்புரவாக்கி பிறகு அதில் தண்ணியை கழுவி தண்ணி கொதிக்க வச்சு பிறகு அதில் அரிசியை போட்டு அது அரிசி போட கேக்குறவன் நினைச்சு தான் போடுறது அந்த அமுத. இது இது அமுத இது ஆரோக்கியத்தை தரும். மனுஷன் ஆகாரத்தினால் மட்டும் ஜீவிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், மனுஷன் ஆகாரத்தினால் மட்டும் ஜீவிப்பதில்லை, எங்களுடைய ஆரோக்கியம் வந்து எங்களுடைய மருந்துகளினாலும் வைத்திய ஆலோசனைகளினாலும் மட்டும் வருவதில்லை. அப்படி வருவதாயிருந்தால் இந்த உலகத்திலே வைத்தியர்கள் தான் ஐயா ஆரோக்கியமான ஆக்களை இருக்கணும். வைத்தியர்கள் எல்லாரும் 100 வயதை தாண்டி ஜம்மண்டு நடந்து கொண்டிருக்கணும். ஆனா எல்லா வியாதியும் அவைக்குத்தான் வருகிறது. ஆகவே எங்களுடைய ஆரோக்கியம் மருந்தினாலே அல்ல, ஆகாரத்தினாலே அல்ல, உங்களுடைய சுகாதார வைத்திய அறிவினாலே கூட அல்ல, அது உண்மை. அதனால் நீங்கள் இதை செய்யுங்க. வீட்டில் சமைக்கும் பொழுது சிவபுராணத்தை சொல்லுங்க, டீ போட்டுட்டு இருக்க வேண்டாம், வாயால் நீங்கள் சொல்ல வேண்டாம், சிவபுராணம் சொல்லுங்க. கண்ட கண்ட திரபேசி கலப்புகளை விட்டுட்டு சிவபுராணம் சொல்லி அபிராமி அந்தாதியை சொல்லி அதை சொல்லி கொண்டு சமையுங்க. நீங்கள் சமைப்பது அமுது, கொடுப்பது அமுது, அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நல்ல புத்தியையும் ஆன்ம விருத்தியையும் வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுக்கும்.